குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃபிளவர் ஆயில் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணுஷால் மற்றும் விக்ராத் நடிப்பில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் உங்கள் திரையரங்குகளில் நான் ஒரு ப்ரௌடு கன்னடிகா நான் காவேரி எனக்கு தெரியாது எந்த தமிழ்நாட்டு பிரச்சனையும் எனக்கு புரியாது நான் ஒரு கன்னடனாக உங்கள் மத்தியில் கடைசி முற்று சாவேன் என்று சொன்னேன் அந்த அண்ணாமலை பற்றி தான் கேள்வி கேட்குறீங்க பாதை யாத்திரை பண்ணல பஸ் யாத்திரை கார் யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வசூல் பண்ணுற யார் ஆர்ட்டு நான் ப்ராமிஸ் பண்ணி நீ வசூல் பண்ணுற ஒரு யாத்திரை ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் போய் அந்த ஹோட்டல் வச்சுருக்கோம் பிஸ்னஸ் ஹவுசஸ் எல்லார்ட்டையும் போய் உங்களுக்கு எதுனாலும் பாத்துக்கிறோம் காசு கொடுங்க காசு எவ்வளவு கொடுத்தாலும் வசூல் பண்ணி தான் பண்றீங்க உனக்கு காசும் வருது உனக்கு வந்து ஒரு பங்களா எடுத்து கொடுத்துருக்கேன் வீட்டு பக்கத்துலேயே அவங்களுக்கு வாடகை அவங்களுக்கு சாப்பாடு பெட்ரோல் நாலஞ்சு பிஏ காரு இது எல்லாத்துக்குமே வேறு அக்கௌண்ட் இது எல்லாமே தான் செய்யலை நான் அவர் சொல்றாரு என்ன நண்பர்கள்லாம் அவங்க தான் வந்து நான் ஒரு ஒரு நண்பரை காமிங்க அண்ணாமலை சொல்றதுக்கு வந்து பிடிஆர் இவங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க பிடிஆர் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா பிடிஆருக்கு மட்டும்தான் அந்த சொல்லக்கூடிய அந்த தகுதி இருக்குதுன்னு நான் பாக்குறேன் மத்த யாருக்கும் இல்லை பொதுமக்களை எவ்வளோ தாழ்வாக நினைத்திருந்தால் கீழ்த்தரமாக நினைத்திருந்தால் உங்களுக்கு வந்து நான் வந்து வேலை அரசு வேலை தரேன்னு போய் சொல்லலாம் போலீஸ் காவல்துறையை பார்த்து நீ வந்து உனக்கு டபுள் சம்பளம் என்ன லஞ்சம் கொடுக்குறியா இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சுக்கேன்னு சொல்றாரு அவருக்கு சுயமா அவருக்கான அரசியல் ஞானத்தோட அப்ப பேசவே இல்லை சுத்தமா கிடையாது சார் அடிப்படை அரசியல் ஞானமே கிடையாது போலீஸ் அறிவும் கிடையாது எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் பிகாஸ் நீ இருக்கிறதுல ஒரு லோயஸ்ட் ரேங்க்ல சர்வ் பண்ணிருக்க ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடின் நிறுவனரும் வழக்கறி ராஜசேகர் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பாஜக ரெண்டாயிரத்தி இருபதில் ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாட்டில் இருக்க வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்குமே அரசு வேலை வழங்கப்படும் அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்லியிருக்கார் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் ஒரு ப்ரௌடு கன்னடிகா நான் காவேரி எனக்கு தெரியாது எந்த தமிழ்நாட்டு பிரச்சனையும் எனக்கு புரியாது அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை நான் ஒரு கன்னடனாக உங்கள் மத்தியில் கடைசி மூச்சு வரை இருந்து வாழ்ந்து கன்னடனாகவே ஒரு கன்னடனாகவே நான் கடைசி மூச்சு சாவேன் என்று சொன்னேன் அந்த அண்ணாமலை பற்றி கேள்வி கேட்குறீங்க என்ன சார் சொல்கிறீங்க அவர் முழுக்க முழுக்க தன்னை வந்து தமிழர் அப்படிங்கிற மாதிரி வேஸ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துகிட்ருக்காரே சார் என்ன சார் 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 இதெல்லாம் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்கள அவர் தன்னை என்ன சொல்கிறாருன்னு ரொம்ப முக்கியம் நீங்களோ நானும் சொல்கிறது முக்கியம் கிடையாது கரெக்டாக நான் சொல்கிறது அவரே வந்து பிரகடனம் பண்ணார் அதாவது எங்கள் லீகல் டேர்ம்ஸை சொன்னால் ரிலிங்க்விஷிங் தி ரைட்ஸ் அப்படின்வாங்க அதாவது நம்மளுக்கு கொடுக்குற சொத்து இப்போது எனக்கு சொத்து வேண்டாம் எங்கள் அக்கா கொடுக்கலாம் தம்பி கொடுக்கலாம் அண்ணன் கொடுக்கலாம்னு சொன்னால் ரிலிங்க்விஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அது எழுதி கொடுத்துரு அந்த மாதிரி எனக்கு நான் வந்து தமிழன் கிடையாது நான் ஒரு ப்ரௌடு கன்னடிகா எனக்கு காவேரி நோடில்லாம் எதையும் நோடில்லாம் நான் கடைசி என்னோடய லாஸ்ட்டு பிரெத் இருக்கிற வரைக்கும் நான் கன்னடனாக தான் இருந்து வாழ்ந்து சாவன் அவர் தான் பேசுகிறான் நான் பேசலை அதோடய வீடியோ வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்கிட்ட எவிடன்ஸோடு தான் பேசுகிறேன் நான் சும்மா கன்னடிகா அண்ணாமலை பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரிஜினல் அக்மார்க் தமிழன் ஒரு தமிழனாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து பல ஜென்ரேஷன்ஸ் பல நூறு ஆயிரம் ஜென்ரேஷன்ஸ் அந்த வகைராவில் வந்த ஒரு தமிழனாக சொல்கிறேன் நான் தமிழர்கள் தான் எங்கள் கடைசி மூச்சு எந்த நாட்டில் போய் இருந்தாலும் உலகத்தில் எந்த இடத்துல போய் இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்கிறதில் பெருமை கொள்கிறவங்க தமிழ் மக்கள் தமிழர்கள் அப்போ அண்ணாமலை தமிழர் நான் வந்து டெல்லியில் போய் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன் உடனே நான் ஒரு ஹிந்திக்காரன் நான் ஒரு டெல்லி ஹைட்டு நான் வடநாட்டுக்காரன் என் தமிழ்நாடு முக்கியம் இல்லை டெல்லி தான் முக்கியம் நான் சொன்னேன்னா என்னை வந்து எதில் வேணால் நீங்கள் அடிக்கலாம் நான் டெல்லிலையும் நான் தமிழன் தான் இங்கேயும் தமிழன் தான் அமெரிக்காவில் எந்த தமிழனா தமிழன் என்று பெருமை தான் தமிழனுடைய பாரம்பரியம் பெருமை ஒரு மாநிலத்தில் நீ வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணி கர்நாடகா கேடரா நீ போய் அங்கே வேலை செய்கிறேன்னா அங்கே இருந்தாலும் நான் தமிழன் அப்படின்னு சொல்லியிருந்தால் உன் மேலே மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் நீ வந்தி கூட கொஞ்சம் லேட்டாக தான் கலர் மாறும் ஆனால் நீ பச்சோந்தியோடு வேகமாக கலர் மாறிக்கிட்டு இருக்க அண்ணாமலை அதனால் நீ சொல்வதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்க படித்த மக்கள் அதை ஒரு பொருட்டாகவும் அதை ஒரு எதையுமே சீரியஸாகவும் எடுத்துக்க போகிறது இல்லை ஒரு தான் அது அப்படி தான் பார்க்குறோம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க அரசு வேலை என்பது நான் விஷயம் சொல்கிறேன் ஏழரைலேருந்து எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் எட்டு கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாடு இதில் ஒரு ஏழரை கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க இல்லைன்னா வாக்காளர்கள் அதில் ஒரு ஃபேமிலிக்கு நாலு பேர் அப்படின்னா ஆவரேஜாக ரெண்டு கோடி குடும்பம் நாலு பேர் ஆவரேஜ் சொல்கிறேன் சில ஃபேமிலியில் ஒரு இருக்கலாம் சில ரெண்டு பேருங்களாம் ஸோ அதெல்லாம் வச்சு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி குடும்பம் வாழ்கிற நாடு தான் குடும்பம் ஃபேமிலி ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இந்த ரெண்டு கோடி குடும்பத்தில் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பத்து ஜென்ரேஷனாக கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க உதாரணத்துக்கு என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அம்மா கவர்மெண்ட்டில் ஹெட் மாஸ்டர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க ஸோ என்னால் வே வேலை கேட்க முடியாது அந்த லாஜிக் பிரகாரம் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த கன்னடன் அண்ணாமலை சொல்கிற கணக்கு பிரகாரம் ஒரு கோடியே எண்பது லட்சம் குடும்பத்துக்கு நீ வேலை கொடுக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் வந்து அக்யூரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது ஓகே உதாரணத்துக்கு ஒரு 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 அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் அது இது இதில் இவ்வளோதான் ஏ இருபது லட்சம் பேரில் பதினாறு லட்சத்தி எழுபது எழுபதாயிரம் பேர் தான் வேலை இருக்குது நீ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லாதீங்க அப்படி கிடையாது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கிறதுல பத்து பர்சன்ட் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்க இருந்திருப்பாங்க இருக்கிறாங்க இப்போது அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் ஒரு பத்து லட்சம் பேர் ஃபேமிலியில் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு நான் வந்து அது இன்னும் கம்மியாக கூட இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் கம்மியாக கூட இருக்கலாம் இட் சொல்லி என்ன ஒரு கல்குலேஷன்காக சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் ஸோ ஒரு கோடியே எண்பது லட்சம் குடும்பங்கள் வேலை இல்லாமல் அரசு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க சரி அப்படியே கட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார் ரெண்டு கோடி ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன் வருடத்திற்குனார் பத்து வருஷம் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் ரெண்டு கோடினா இருபது கோடி இளைஞர்களுக்கு மத்திய அரசு அலுவலகத்தில் வேலை கொடுக்கணும் ஆனால் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஆறு டு ஏழு லட்சம் பேருக்கு தான் வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய பொய் பட் ஆனால் அவங்க பி பிஜேபி தவிர என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக் இன் இண்டியா திட்டம் இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக வந்து நிறையா இளைஞர்களுக்கு இன்னும் அடுத்ததில் நாங்கள் பூர்த்தி செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறோம் சார் நீங்கள் பொய் சொல்லி ஆட்சியை பிடிச்சிங்களா ரெண்டு கோடி மக்கள் இளைஞருக்கு வேலை தரேன்னு சொன்னிங்களா சொன்னீங்களா இல்லையா நான் சொல்ல அறிக்கையில் அவங்க வாக்குறுதிகளில் அவங்க சொல்கிறீங்க சார் வாக்குறுதி சார் ஓப்பன் பப்ளிக் ரேலியில் கருப்பு பணத்தை மீட்டு எல்லார் வங்கி கணக்குகளிலும் அவங்க இன்டர்பிர்டேஷன் எல்லா பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அளவுக்கு கருப்பு பணம் மீட்கப்படும் உங்கள் வங்கி வங்கி கணக்கில் வந்து சேரும் பட் ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் அதுக்கு வந்து இல்லை அந்த காணொலியே வந்து இல்லை வேற மாதிரியான ஒன்று தான் எதை வேணால் சொல்லுவீங்க அப்படியே காணொளி சார் இதெல்லாம் நாங்களாம் வந்து பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் மக்களுக்கு சொன்னதும் சார் ஒரு இரும்புரை இந்தியாவில் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லி தப்பிச்சிடலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஐக்கிய தாஸ்தி அறிவு ஜாஸ்தி சிந்திக்கிற திறன் தாஸ்தி நம்ம பேசிக்கலாகவே அரசியல் ஞானம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகம் தமிழ்நாட்டில் இருக்க நீங்கள் ஒன்றுமே ஐ எம் நாட் டீமீனிங் எனிபடி சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா ரஷா ஓட்டுறாலோ இன்னும் மூட்டை தூக்கி பிழைக்கிற நம்ம சக மனிதனோ போய் அரசியல் பேசுனா ரெண்டு மணி நேரம் நீங்கள் எக்ஸ்டம் போரில் அரசியல் பேசுவாங்க நீங்கள் வட இந்தியாவில் போய்ட்டு அரசியல் பேசுனா வேலை பார்த்துன்னு போப்பா எனக்கு வந்து மேலேந்து வரும் ஏதாவது கொடுப்பாங்க இந்த ரேஞ்சில் இருப்பாங்க ஸோ இதுக்கு என்னான அடிப்படையாக நம்மளுக்கு வந்து முற்போக்கு சிந்தனை ஜாஸ்தி நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் பிறந்த அனைவருக்குமே பேசிக்கலாகவே நம்மளுடைய நாலேஜ் லெவல் வந்து ரொம்ப ஹை திங்கிங் லெவல் ரொம்ப ஹை தான் தமிழன் உலகம் ஃபுல்லாக போய் சாதனை பண்ணுறான் அதுதான் தமிழனுக்கு உண்டான பெருமை நீங்கள் மன்னர்கள் காலத்தில் எடுத்திங்கனாலும் ராஜராஜ சோழன் வந்து கம்போடியா அந்த பக்கம் எவ்வளோ நாடுகளை போய் ரா இன்னும் சோ சோழன் கட்டின இந்த அரண்மனை இந்த கோயில்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஸோ தமிழர்கள் மட்டும்தான் மன்னர்கள் காலத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் தமிழர் தமிழ் மன்னர்கள் தான் போற்றப்படக்கூடியவர்கள் தான் சாதனை படைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது கன்னடன் அண்ணாமலை கன்னடனாக கன்னடிகாவாக நீங்கள் கர்நாடகத்தில் உங்கள் பருப்பு வேணால் நீங்கள் உங்கள் தால் வேணால் பாயில் ஆகலாம் உங்கள் தால் தமிழ்நாட்டில் பாயில் ஆகாது மக்கள் மிக புத்திசாலிகள் ரெண்டாவது காவல்துறை க கர்நாடகாவை சேர்ந்த கன்னடன் அண்ணாமலை சொல்வது காவல்துறையில் எட்டு மணி நேரம் பணியாற்றினா போதும் ஒன்று ரெண்டாவது இப்போ வாங்குகிற சம்பளத்தோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படியே இரண்டு மடங்கு அதிகமாக தரணும் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் கன்னடன் அண்ணாமலையை பார்த்து தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் எப்படி கிடைக்கும் தெரியுமா டாஸ்மாக் வருமானத்துலேருந்தால் ரெவன்யூவில் இருந்தால் சம்பளம் கொடுக்குறாங்க அரசு ஊழியர்களுக்கு டாஸ்மாக் வருமானம் இல்லைன்னா அரசு ஊழியர்களுக்கு மாத சம்பளமே கொடுக்க முடியாது ஸோ இதுதான் ரியாலிட்டி தமிழ்நாட்டை ஒன்றுமே தமிழ்நாட்டை பற்றி தெரியாத ஒரு நபர் வாய்க்கு வந்தபடி வாரி விட்டுக்கிட்டுருக்காப்புல அதாவது எந்த மேடையை பார்த்தாலும் ஒரு மைக் கொடுத்துட்டா என்ன வேணால் பேசுவாங்களே அந்த மாதிரி ஒரே பொய்யும் பொரட்டும் சாத்தியமில்லாத மட்டும்தான் பேசுகிறாப்புல நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்கள் த ஐபிசி தமிழ் மூலிமா கன்னடன் அண்ணாமலை பாஜக இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு மாநிலத்தில் ஆட்சி செய்கிறீங்க ஒன்றும் வேண்டாம் ஒரே ஒரு மாநிலத்தில் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா நான் வந்து வேலை அரசு வேலை தரேன்னு அந்த பாஜக நீங்கள் ஆட்சி செய்கிறீங்களே அங்கே ஒன்றும் இல்லை அந்த முதலமைச்சர் நீங்கள் தான் பெரிய உலகத் தலைவர் அண்ணாமலை கண்ணா கன்னடன் அண்ணாமலை உங்கள் முதல்வரை சொல்ல சொல்லுங்கள் என் மாநிலத்தில் இருக்க எல்லோருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன்னு இல்லை தமிழனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இழுச்சம் வாங்குங்களா தெரியுதா தமிழ்நாட்டு மக்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது பட் ஏன்னா அவர் தான் இப்போ என்னென்னா அவரோடது இன்னமும் பேசப்படுறதுக்கு காரணம்னா ஆளுங்க இப்போ தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து டிஎம்கே ஃபைல் டிஎம்கே ஃபைல் டூ ஃபைல் த்ரீ அப்படிலாம் ஒவ்வொன்று ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அதிமுக இப்போ தான் வந்து அவங்க வந்து எலெக்ஷனுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க ஸோ அதன் மூலமாக தான் அவர் வந்து இன்னுமே பிரபலமாக தெரிகிறாரோ ஒரு வேளை இரும்புரை நானும் எனக்கும் டெல்லியிலேருந்தோ இல்லைனா வேறு இருந்தாதோ மாதம் ஒரு பத்து கோடி ரூபாவோ அஞ்சு கோடி ரூபாவோ கொடுங்க என் கூட ஒரு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் என் கூட நான் கூட வண்டியில் கூப்பிட்டுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக என்னாலையும் வளம் வர முடியும் ஆனால் எனக்கு பணம் பம்பின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நானே பண்ணுவேன் நீ என்ன நீ அவ்வளோ பெரிய நீ ஒன்றுமே இல்லை ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு போலீஸில் வேலை செஞ்சுட்டு அங்கேயே வேலை செய்ய முடியாமல் ஒரு நாலஞ்சு வருஷம் எஸ்பி கேட்டகரியில் வேலை செஞ்சுட்டு நீ வந்து இங்கே இருக்க டிஜிபி இந்த இந்த நான் பழைய காலத்தில் கேட்டிருக்கேன் எங்கேயாவது ரோடு மனையில் ரெண்டு பேர் நின்று நான் ஐநா சபை போச்சாளரை பார்த்து கேட்குறேன் அமெரிக்க ஜனாதிபதியை பார்த்து கேட்கிறேன் நீ செய்து சரியானு பேசிக்கிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் கன்னடன் அண்ணாமலையை பார்க்கிறார்கள் நானும் அப்படி தான் பார்க்குறேன் என்ன ஒன்று நீ பஸ்ஸில் கூடியே கூட்டின்னு போய்ட்டு நீ பாதை யாத்திரை பண்ணலை பஸ் யாத்திரை கார் யாத்திரை பண்ணிக்கிட்டுருக்கேன் எவ்வளோ வசூல் பண்ணுறன்ற கணக்கு வரைக்கும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வசூல் பண்ணுற யார் யார்கிட்ட என்ன நான் ப்ராமிஸ் பண்ணி நீ வசூல் பண்ணுற ஒரு யாத்திரை ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் போய் அந்த ஹோட்டல் வச்சுருக்கோம் பிஸ்னஸ் ஹவுசஸ்ஸு எல்லார்டையும் போய் உங்களுக்கு எதுனாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் காசு கொடுங்க காசு எவ்வளோ கொடுத்தாலும் வசூல் பண்ணி தான் பண்ணுறீங்க உனக்கு காசும் வருது இதெல்லாம் வந்து தப்பு நீ வந்து உங்கள் கட்சியை நீ வளர்க்குறதுக்கு வரல நீ உன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க பார்க்குற விச் நாட் ஒர்க் ஏன்னா நீ அடிப்படையாகவே நீ ஒரு தமிழனன்றது நீயே சொல்லிட்ட நான் தமிழனில் நான் ப்ரௌடு கன்னடிகான் நீயே சொல்கிற நீ சொல்லிவிட்டு நான் என் மண் என் மக்கள்ற யார் மண் எங்கள் வீட்டு மண் என் மண் என் பரம்பரையாக எங்கள் எங்கள் தமிழ்நாடு எங்களுது நான் வந்து போய் என் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் துரோகமும் பண்ண மாட்டேன் என் தமிழ்நாட்டுக்கு புரியுதா நீங்கள் மைண்ட் வாய்ஸில் வேறு ஏதோ யோசிக்கணும் அப்படி சொல்ல வரல நான் எதுவும் சொல்ல இல்லை அதனால் நாங்களாம் வந்து வயிறாக தோவிட இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் பிறந்த வளர்ந்த வளர்ந்த தமிழர்கள் உன்ன மாதிரி டெய்லி ஒரு 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 வாய் பேச மாட்டோம் அதான் ஜோக் வரும் சினிமாவில் அது வேற வாய் இது நாரை வாய் ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி கன்னடன் அண்ணாமலை பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டார்கள் அதை வந்து தொட்டியில் போடும் ஒரு விஷயமாக தான் பார்ப்பார்கள் அன்னைக்கு அதிமுக தரப்பில் இருப்போ அவங்க ரெண்டு பேரில் சிபிஎஸ் ரெண்டு பேரும் வந்து அவங்களும் அந்த பூசலே கரெக்டாக இருந்தப்போ அன்னைக்கு ஆளும் திமுக அரசு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவராகவும் வந்து அண்ணாமலை இருந்திருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே அதை எப்படி சார் பாருங்க நான் திமுக ஆதரவாள ஐல் மேக் திங்ஸ் வெரி கிளியர் நான் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன் இன்றைக்கும் சரி என்றைக்கும் யார் ஆ ஆளுகின்றாரோ அதாவது ஒரு இடிப்பாரே இல்லா மன்னன் எடுப்பார்கள் நமக்கு அந்த மாதிரி ஆளுகின்றவர்களை நாம் கேள்வி கேட்டு தான் தீர வேண்டும் அதற்காக ஆளு ஆளுங்கட்சி அவதூறு பரப்பி பொய் புரட்டு ப ப சொல்லி நம்ம யோகியன்னு சொல்கிறது இல்லை நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடிப்படையாக நீ ஒரு பொய்யன் அடிப்படையாக நீ தமிழனில் நீயே சொல்லிட்ட நீ கன்னடன்னு சொல்லிட்ட ப்ரவுடு கன்னடிகான்னு சொல்லிட்டேன் அடிப்படையாக நீ வந்து நேர்மையற்றவன் எப்படி என்றால் உனக்கு எட்டு லட்ச ரூபாய் உனக்கு யாரோ கிஃப்ட் கொடுக்குறாங்கன்ற ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறான்ற உன்னுடைய சர்வைவல் உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வேணும் த வே ஹி ஹீ ப்ரொஜெக்ட்ஸ் அண்ட் லிவ்ஸ் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது பந்தாவான வாழ்க்கை சென்னை பாஸ் பந்தாவாக வாழ அந்த வாழ்க்கைக்கு பத்து காரு பங்களா உன் செக்யூரிட்டி அதாவது உனக்கு வந்து வைஸ் ஒய்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குற சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப்க்கு வந்து உனக்கு வந்து ஒரு பங்களா எடுத்து கொடுத்துருக்க வீட்டு பக்கத்துலேயே அவங்களுக்கு வாடகை அவங்களுக்கு சாப்பாடு பெட்ரோல் நாலஞ்சு பிஏ காரு இது எல்லாத்துக்குமே வேர் இஸ் அக்கௌண்ட் யாரும் இது எல்லாமே தான் செய்யலை அப்படிங்கிறதான அவர் சொல்கிறாரு என்ன நண்பர்கள்லாம் அவங்க தான் வந்து கொடுங்க நான் ஒரு ஒரு நண்பரை காமிங்க ஒரே ஒரு நண்பரை ஏன் உங்கள் கேமராமேனை கேளுங்கள் நான் எதிரில் உட்காந்துருக்க அவர் கேளுங்கன்னா உங்கள் நீங்கள் ஒரு நண்பர் இல்லை மாதம் மாதம் அதிகமாக வேண்டாம் இருமுறை ஒரு ஐயாயிரம் ரூபா ஃப்ரீயாக கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் நண்பர் யாராவது ஒருத்தர் ஏன் உங்கள் கேமராமேனை கேளுங்க அவர் கேளுங்களேன் யாராவது ஃப்ரீயாக மாதம் மாதம் எதையும் எதிர்பார்க்காம ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்களான்னு கேளுங்க சார் நூறுரூபா கொடுக்க மாட்டாங்க சார் ஏன் சும்மா கொடுக்கணும் ஸோ தேர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் இட் இஸ் சம்திங் ஃபிஷி இதை வந்து ஆராய்ச்சி இது எப்போல்லாம் எப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னா மத்தியில் ஆட்சி மாறும்போது தான் ஏன்னா அந்த மத்தியில் இருக்க ஆட்சியில் இருக்கன்ற அந்த பவர் அந்த தைரியம் அந்த திமிர் அந்த ஆணவம் அந்த ஆணவத்தில் என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் செய்யலாம் நம்ம தான் நம்மளை எவன் பார்த்துக்க போகிறான் நம்மக்கிட்ட சிபிஐ இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது இடி இருக்குது எல்லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி இருக்குது இது எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன வேணால் பேசலாம் இப்போ இதை எதிர்த்து பேசுறதுக்கு திமுகக்கோ அதிமுகக்கோ எந்த அரசியல் கட்சிக்கோ திராணியோ தைரியமோ இல்லை காரணம் என்னன்னா எல்லாரும் தப்பு பண்ணி வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை சொல்கிறதுக்கு வந்து பிடிஆர் இவங்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க இடையில பிடிஆர் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா பிடிஆருக்கு மட்டும்தான் அந்த சொல்லக்கூடிய அந்த தகுதி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஓகே மற்ற யாருக்கும் இல்லைங்கிற பிடிஆர் தகுதி இருக்குது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் மற்றவங்க சொல்ல சொன்னால் அவங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் இப்போ எனக்கு ச எனக்கு சொ நான் சொல்கிறேன் அண்ணாமலையை நான் வந்து டைரெக்டாக எங்கே வேணா வரேன் டிபேட்டுக்கு நான் அண்ணாமலையோட புத்திசாலி அண்ணாமலையை அறிவாளையும் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் ஐஎம் ரெடி போகிற வரவழை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல நீ வா வா அப்படின்னு வா ஏன்னா அவங்களாம் எல்லோரும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வழக்கு இருக்குது கேஸ் இருக்குது அவங்களாம் நீ யோக்கியம் நீயே ஆயிரம் முதுகில் ஆயிரம் ஓட்டம் இருக்குது நீ எதிராளியை பார்த்து அதுவும் அவன் ஏற்கனவே வழக்கு இருக்க ஆளை பார்த்து வரியாப்புனா எங்ககிட்ட வா பிடிஆர் கிட்ட பி பிடிஆர் வரமாட்டார் அண்ணாமலையை வந்து ஒரு க பொருட்டாகவே அவர் ஒரு ஆளாகவே மதிக்கிறது பிடிஆர் வந்து அதை மைண்ட் பண்ண மாட்டார் நான் வரேன் நீ ஐஐஎம்ல படித்த நான் ஐஐடி சென்னையில் படித்தேன் வா நான் பிஎல் படிச்சிருக்கேன் மெரிட்டில் ஃபைவ் இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் படிச்சு படிச்சிருக்கேன் என் என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணி வந்திருக்கேன் ஐஐ ஐஐடி நான் ஐஐடி நான் ஐஐஎம் அவ்வளோதான் வா பார்த்துக்கலாம் இல்லை அவரும் பல்லாயிரம் புத்தகங்கள் வந்து படிச்சிருக்கேன் நான் பல்லாயிரம் புக்கெல்லாம் படிக்க படிக்கலை சார் நான் வந்து கொஞ்சம் புக்கு சொல்லி சார் அதெல்லாம் இருபதாயிரம் புக்கு படித்தேன்னு சொல்கிறார் இதெல்லாம் வந்து அந்த ரஜினி படம் அந்த சிட்டி ரோபோ ஒரு புக்கை அப்படி பண்ண உடனே அப்படியே புக்கை படிச்சுருவாரு என்னங்க இதில் நம்மளை பார்த்தா தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா இந்த கன்னடன் அண்ணாமலைக்கு என்ன என்ன தோணுதுன்னே தெரில எது வேணால் பேசலாம் எது வேணால் இதை வந்து மக்கள் எப்போ தெரியுமா சம்பட்டி அடி கொடுப்பார்கள் தேர்தலில் நோட்டாக்கு மேலே அவங்க வாக்கு வாங்கிட்டாங்கன்னா நான் அவங்க இன்ட்ரிவியூ வரது நிறுத்திறேன் சார் சிறிதாக சொல்கிறேன் சார் கூட்டம் சேர்றதுனால கூட்டத்தை கூட்டம் போய் நீங்கள் வந்து வச்சு காமிக்கிறதுனாலையோ என்ன சார் டக்குன்னு இப்படி நோட்டான்னு சொல்லிட்டீங்க அவர் ஒவ்வொரு முறையுமே சொல்கிறார் பாஜக தமிழகத்தில் அசுர வேகத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை ஃபினான்ஷியலாக வளர்ந்துட்டுருக்கலாம் அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் கட்சி வளரலன்னு சொல்லி கட்சியில் யாருமே வளரல எக்ஸப்ட் அண்ணாமலை அண்ணாமலையோட நீங்கள் ட்ராக் ரெக்கார்டு பாருங்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் கன்னட க சாரி கன்னடன் அண்ணாமலை கர்நாடகாவில் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது இருக்கிற இன்கம் டேக்ஸ் பை டிஃபால்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஃபைல் பண்ணியிருப்பாங்க ரிட்டர்ன்ஸு இப்போது அவரோ அவரோட நான் அவங்க ஃபேமிலிலாம் பேச மாட்டேன் அது அது நல்லதில்லை நான் பேச மாட்டேன் சார் சார் நான் நாகரிகமான ஒரு வழக்கு இருந்து சார் நான் என்ன கன்னடன் அண்ணாமலையா கண்ணாமனான்னு பேசுறதுக்கு போய் பேசுறதுக்கு சார் நான் ஐம் வி ஆர் ஆல் எத்திக்கல் லாயர்ஸ் வி டோன்ட் ஸ்பீக் லைஸ் வி ஸ்பீக் ட்ரூத் ட்ரூ தலோன் ட்ரூத் அலோன் ட்ரயம்ஸ் அப்படின் வாங்க அந்த நீதி மட்டுமே வெல்லும் உண்மை மட்டுமே வெல்லும் இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு அதன் அடிப்படையில் சொல்கிறேன் உன்னோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து போடு நான் என்னோடய ரிட்டர்ன்ஸ் எடுத்து போடுறேன் இருபது வருஷம் ரிட்டர்ன்ஸ் பேலன்ஸ் ஷீட் எடுத்து போடுறேன் நீ போடு உனக்கு எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு நான் உனக்கு கிராஜுவலாக இவ்வளோ கேஸ் நாலாயிரம் கேஸ் நடத்தியிருக்கேன் காமிக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்தில் நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீனியர் பேனல் அட்வொக்கேட்டாக இருந்திருக்கேன் எட்டு வருஷம் நேர்மையாக வாழ்கிறோம் இந்த என்ன மாதிரி ஏழு கோடி மக்கள் நேர்மையாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏழு கோடி தமிழர்கள் உணர்வு பூர்வமான ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கிறாங்க உன்ன மாதிரி ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊரில் போய் நான் உங்கள் ஊராலே கேரளாவில் போய் நான் மலையாளி கன்னட் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் தமிழர் தமிழர்களாக நேர்மையாக வாழ்கிறாங்க பொதுமக்களிடம் நீ பொதுமக்களை எவ்வளோ தாழ்வாக நினைத்திருந்தால் கீழ்த்தரமாக நினைத்திருந்தால் உங்களுக்கு வந்து நான் வந்து வேலை அரசு வேலை தரன்னு போய் சொல்லலாம் ஒன்று இம்பாசிபிள் போலீஸ் காவல்துறையை பார்த்து நீ வந்து உனக்கு டபுள் சம்ளம் என்ன லஞ்சம் கொடுக்குறியா ஒரு காவல்துறையில் காவல்துறையில் இருந்த யாரும் அப்படி பேசவே மாட்டாங்க ஏன்னா காவல்துறை இஸ் அ டிசிப்ளின்டு ஃபோர்ஸ் ஒரு ஒழுக்கமான ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த ஹையர் ஆர்கி சிஸ்டம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஒழுக்கமான டிசிப்ளின்டு ஃபோர்ஸு அங்கே போய் இன்டிசிப்ளினாக நீ பேசிக்கிட்டு இருக்க உனக்கு அதாவது நீ ஓப்பன் மைக்கில் மைக் கொடுத்துட்டாங்கிறதுக்காக இரண்டு இரண்டு மடங்கு சம்பளம் நீ யார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ யார் உன்னை மக்கள் வந்து வெரைட்டி அடிச்சு அடித்தாங்க ஏற்கனவே அறவு குறிச்சியில் நீ எவ்வளோ ஓட்டு வாங்கின டெபாசிட் வாங்கினான்னு கூட கிடையாது நீ இல்லை ஒரு சாதாரண கவுன்சிலர் வின் பண்ணிட்டு வா நீ பேசலாம் நீ உனக்கு மைக் கொடுத்துட்டாங்க உனக்கு டெல்லிலேருந்து வந்து உனக்கு ஒய் செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்கன்னு என்ன வேணா பேசுவேனே சார் இதெல்லாம் வந்து பாங்க தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் மீண்டும் சொல்கிறேன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க பட் ஆனால் வெரி இன்டெலிஜென்ட் ஓகே சார் நீங்கள் கொடுத்த எல்லா விமர்சனங்களும் வச்சுக்கலாம் வேங்கவயில் விவகாரமாகட்டும் இல்லை பல்வீர் சிங் அந்த பற்களை பிடுங்கப்பட்ட விவகாரம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கட்சி தரப்புலேருந்து அதை எதிர்த்ததுங்கள அண்ணாமலை இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்களே இது எதுவுமே சுயமாக பேசுகிறது கிடையாது கன்னடன் அண்ணாமலை எழுதி கொடுத்து எல்லாம் ஸ்கிரிப்டு மேல இடத்துலேருந்து எங்கேருந்து வரும்னு தெரியும் எல்லாருக்கும் இந்த வியூவர்ஸ் தெரியும் மேலே இடத்துலேருந்து வரும் ஒரு இடத்துல இருக்குது அங்கேருந்து அனுப்புவாங்க ஹெட் குவார்ட்டர்லேருந்து அனுப்புவாங்க இதுதான் இன்றைக்கி நீ பேசுனோம் இந்த டாபிக் பேசுனோம் இதை பேசணும்னு அவங்க ஹின்ஸ் எழுதி கொடுப்பாங்க அதை நீ எந்த கேள்வி கேட்டால் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா கன்னடன் அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அவர் வந்து ஒரு பதில் சொல்வார் அது என்னன்னா முன்னாடியே முன் சார் என்ன சார் இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு அவருக்கு சுயமா அவருக்கான அரசியல் ஞானத்தோட ஞானத்தோடு பேசவே இல்லை சுத்தமாக கிடையாது சார் அடிப்படை அரசியல் ஞானமே கிடையாது போலீஸ் அறிவும் கிடையாது எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் பிகாஸ் நீ இருக்கிறதே ஒரு லோவஸ்ட் ரேங்க்ல சர்வ் பண்ணியிருக்கேன் உனக்கு டிஜிபி அட்மின் பற்றி உனக்கு தெரியுமா டிஜிபி ஹெட் குவார்ட்டர்ஸ் பற்றி தெரியுமா டிஜிபி டெக்னிக்கல் பற்றி தெரியுமா டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் பற்றி தெரியுமா ஐஜி டெக்னிக்கல் சர்வீஸ் பத்தி தெரியுமா ஐஜி ரயில்வேஸ் பற்றி தெரியுமா ஒரு எஸ்பி உன்ன மாதிரி எஸ்பி ஒரு மாநிலத்தில் ஒரு ஐநூறு பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோ யூஆர் ஜஸ்ட்டு டிஜிபின் ஒரு பத்து டிஜிபி இருப்பாங்க ஒரு பத்து ஏடிஜி இருப்பாங்க ஒரு இருபது ஐஜி இருப்பாங்க நீ இருக்கிற லோவஸ்ட் லெவலில் இருந்துக்கிட்டு உனக்கு தான் போலீஸ் தெரியும் மற்றவங்களாம் சார் வேணாம் எனக்கு அப்படியே கோபம் வருது அப்படியே அடைக்கிறேன் ஏன்னா நான் ஐ ஷுட் நாட் லூஸ் மை வேர்ட்ஸு சரி அண்ணா கன்னடன் அண்ணாமலை இந்த இந்த மாதிரி பேச்சுலாம் கர்நாடகாவில் வச்சுக்கோ இல்லைனா நீ போய் வேறு ஏதாவது பிஜேபி பிஜேபி நீ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் போலீஸ்க்கு ரெண்டு மடங்கு கொடுக்கல இருபத்தஞ்சு மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி செய்தால் இருபத்தி ரெண்டு மூணு மூணு அங்கே போய் நீ முதல் பண்ணிவிட்டு வாப்பா ரெண்டு ரெண்டு மடங்காக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்க போலீஸுன்னா எல்லாம் முட்டாள்களா தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் கூட ஈக்குவேட் பண்ணுவாங்க அவ்வளோ ப்ரில்லியன்ட் பிரெயின்ஸு தமிழ்நாடு போலீஸில் ஈவன் ஒரு கான்ஸ்டபுள்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தா ஐபிஎஸ் கூட கண்டுபிடிக்காத அது ஒரு சாதாரண தமிழ்நாடு போலீஸ் ஏன்னா பேசிக்கலாக தமிழன் தமிழனுக்கு ஐக்கியூ ஜாஸ்தி திருப்பியும் சொல்கிறேன் அவங்க எந்த துறையில் இருந்தாலும் தமிழன் வில் ஷைன் ஸோ அந்த அடிப்படையில் நீ இவ்வளோ சொல்கிற பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் போய் நீ அங்கே அங்கே பாரு நான் பக்கத்து மாநிலம் பிஜேபி ரூல் பண்ணு ஏன் ஒன்று வேணாப்பா பிஜே யூனியன் டெரிட்டரி யூனிய பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் நீ சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு வா நான் நீ சொல்கிறத நம்புகிறேன் பட் அவர் தமிழ்நாட்டை தானே சார் ஃபோக்கஸ் பண்ணுறாரு சார் பிஜேபி கட்சி ஆளு இதில் மத்தியில் அந்த மா அந்த கட்சியோட மாநில தலைவர் தானே நான் தமிழ்நாட்டில் நீனா அதிமுக திமுகவா அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது இம்பாசிபிள் சார் எது சாத்தியமோ சார் ஒரு மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணுறது ஒரு கட்சி வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யோசிப்பாங்க எனக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆகுதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்ன ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவங்க மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பரேஷன்ஸ் பேக் பேக்ரவுண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தந்த சாத்தியம் இது சாத்தியம் அது ஆடு கொடுக்கலாம் தாலிக்கு தங்கம் கொடுக்கலாம் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணலாம் இது அனௌன்ஸ் பண்ணால் டெபாசிட் ஆகும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒத்துக்க மாட்டார் இதில் ஃபண்ட்ஸ் வராது இந்த ஃபண்ட்ஸ் எடுத்து இது பண்ணலாம் எவ்வளோ விஷயங்களை கால்குலேஷன்ஸ் பண்ணி தான் முடிவு பண்ண முடியும் ஏன் நம்ம பிடிஆர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இலவசங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா ரெவன்யூ இல்லைன்னு சொன்னார் சார் இதெல்லாம் வாட் இஸ் ப்ராக்டிக்கல் வாட் இஸ் பாசிபிள் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்ல முடியும் அதனால் திமுக அதிமுக தெரியாதா சொல்றதுக்கு உனக்கு இன்னா நீ நீ அதான் ஒரு ஜோக்ஸோ உனக்கு என்னப்பா நீ நான் வேணால் பேசுவ உனக்கு நீ அந்த அந்த கேட்டகரி தான் கன்னடன் அண்ணாமலை அப்போ போகிற போக்குல சொல்லிட்டு போகிறார் சார் உண்மையா சார் ப்ரா சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சரி ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் அண்ணாமலை சொல்கிறது எல்லாம் உண்மை ஒத்துக்கிறேன் எத்தனை ஸ்டேட்டில் பிஜேபி ரூல் ஸ்டேட்டில் இதெல்லாம் நடந்திருக்குது அவங்க செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் நான் நம்புகிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை அவர் இல்லை சார் அண்ணாமலை இப்போ சொல்கிறத பிஜேபி சார் நான் பிஜேபியில் அண்ணாமலைக்கு வந்து அஸ்டண்டா போய் சேர்ந்துக்கிறேன் சார் ஏன்னா நான் சரி ஐ ஹாவ் நோ ஈகோ பர்சனலாக கன்னடன் அண்ணாமலை எனக்கு எதிரி கிடையாது எனக்கு பிஜேபி வந்து அன்டச்சபிள் பார்ட்டி கிடையாது எது முடியுமோ அதாவது ஆட்சிக்கு வரணும் இங்கே மக்களை இந்த தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய வேண்டும் அம்மையார் ஜெயலலிதா அடிக்கடி சொல்லுவாங்க கபலிகரம் செய்ய நினைக்கிறார்கள் என்று அந்த மாதிரி தமிழ்நாட்டை கன்னடன் அண்ணாமலை மூலமாக பாஜக கபலீகரம் செய்ய துடிக்கின்றது ஸோ அதுதான் நான் த வேண்டான்னு சொல்கிறேன் நியாயம் இல்லைன்னு சொல்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் எது சாத்தியமோ அதை சொல்லுங்கள் இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் இதெல்லாம் தப்பு நடக்குது இங்கெல்லாம் ஐம்பித்யூ நான் ஒத்துக்கிறேன் சார் நான் அண்ணாமலைக்கு கன்னடன் அண்ணாமலைக்கு எதிரி கிடையாது பட் நீ இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கலாம் முட்டாள்கள்னு நினச்சிக்கிட்டு நீ பேசினா இப்போ கூட நான் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியதனோட கடமைன்னு சொல்லி தான் உங்கள் உங்கள் சேனலில் உட்காந்து இவ்வளோ தொண்டை தண்ணி கீழே இருக்கேன் தண்ணி கூட கொடுக்கல நீங்கள் இருந்தாலும் கத்திக்கிட்டு இருக்கேன் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா மக்களை ஏமாந்துடக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப இன்னசென்ட் பீப்புளுங்க பேசிக்கலாக வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு ஏன் சொல்கிறோன்னா விருந்தோம்பல்லைங்க நான் நம்ம தமிழ்நாடு நம்பர் ஒன்று பாருங்கள் கண்டியில் பிறந்து ம மலையாளின்னு சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை தமிழன் தமிழன் என்று மூச்சுக்கு முன்னூறு முறை சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்து பதிமூணு வருஷம் முதலமைச்சராக உக்கார்க்கு அவங்களுடைய உரையில் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அடுத்து வந்து காங்கிரஸ் வந்து திரும்ப எதிர்கட்சிங்கிற அந்த வரிசையில் தான் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கான கடையை கடையை முடித்து கிளம்ப வேண்டியது இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சி வரிசையில் அவங்கள இருக்க முடியுமாங்கிறது தெரில எங்களுடைய இன்னும் சாதனைகளை நாங்கள் இன்னும் நிறைய இருக்கோம் அப்படிங்கிறதையும் பிரதமர் மோடி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட ஆட்சியில் நிறையா திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு பிரதமர் மோடி இதை எப்படி சார் பார்க்குறீங்க பிரதமர் மோடி மோடி வந்து சிறப்பாக பேசுகிறாரு வெரி குட் ஒரேட்டர் சிறந்த பேச்சாளர் எல்லாம் பாராட்டுக்குரியது கேஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூபா வீட்டில் ஒரு ஒரு பெண்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சிலிண்டர் வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு கேட்டால் தெரியும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து ஒரு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் தான் இருந்துச்சு நாங்கள் ஒரு நைன்ட்டி கிட்டே கேஸ் சிலிண்டர் வந்து மகளிர் மானியத்தில் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூபா சார் சிலிண்டரு டொமஸ்டிக் வீட்டு உபயோக சிலிண்டர் ஆயிரத்தி நூறுரூபா டீசல் நூறுரூபா பெட்ரோல் நூற்றி பத்து ரூபா விலைவாசி ராக்கெட் சந்திராயனோடு அதிகமாக போயிட்டுருக்குது விலைவாசி அதை பற்றிலாம் யாரும் பேசலை எத்தனை முறை வேணால் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க இது எப்போ மாறும்னா இப்படி கையில் கொடுத்து இப்படி குத்துனா மட்டும்தான் ஆட்சி மாறும் எலக்ட்ரானிக் ஓட்டு வரைக்கும் இது இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி வேணால் தைரியமாக பேசலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் மக்களுக்கு புரியும் மக்களுக்கு புரிஞ்சிச்சு அது போதும் எனக்கு இவ்வளோதான் சார் விஷயம் சார் ஆனால் அவரோட ஊர்லேயுமே நேற்றுக்கு திட்டங்களை சொல்றப்போ சார் ரெண்டு கோடி ரெண்டு கோடி இளைஞருக்கு வேலை சொன்னார் சார் ஐயா மோடி பத்து வருஷம் ஆச்சு சார் இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை எங்கேன்னு சொல்லுங்க முதல்ல அதை சொல்லிவிட்டு அவர் அவர் சொல்ல அவர் சொல்கிறலாம் நம்புகிறேன் எப்படி கன்னட அண்ணாமலை சொல்கிறது எப்போ நம்புகிறேன்னா பாஜக ஆட்சியில் வந்து நீ சொல்கிறலாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் வேலை கூட தரவானா உங்கள் பாஜக முதல்வர் வந்து நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் அரசு வேலை தரேன் எத்தனை குடும்பம்

கழிவறை இது அதே மாதிரி பார்த்தா அவங்க காங்கிரஸ் பிள்ளை ரொம்ப கம்மியா இருந்துச்சு இவங்களோட பிள்ளை ரொம்ப அதிகமாக வந்து காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது நாட்டுக்கு யார் நல்லது போனாலும் நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் பொதுமக்கள் நான் வந்து திருப்பி சொல்றேன் நான் பாஜகவோ மோடியோ கன்னட அண்ணாமலைக்கோ நேரடி எதிரி கிடையாது ஐ ஹவ் நோ பர்சனல் எனிமிட்டி அகேன்ஸ்ட் எனிபடி இது நான் பயத்தில் சொல்ல என்னோட என்னுடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது எனக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது எனக்குன்னு ஒரு லெவல் ஆஃப் டிஸ்கோர்ஸ் இருக்குது நான் அதை சொல்றேன் மக்களுக்கு நல்லது பண்ணால் நான் இல் பி த ஃபஸ்ட் பர்சன் டு ப்ரைஸ் யூ வெல்கம் யூ பேட் யூ வென் யூ சீட் வென் யூ ட்ரை அட்டம் டு சீட் த பப்ளிக் காமன் பப்ளிக் கலிபிள் ஓட்டர்ஸ் அதாவது ஏமாறக்கூடிய சாதாரண ஏழை வாக்காளனை ஏமாற்ற துடிக்கும் போது தான் எங்களை போன்றவர்கள் இதை தலையாய கடமையாக வந்து உங்கள் சேனலில் பேசுகிறோம் ஐபிசி தமிழுக்கு முதல் நன்றி ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் பேசுறதுக்கு நீங்கள் டாபிக் வைக்கிறீங்க பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்க சார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொய் புரட்டு இந்த பொய் சொல்லி ஆட்சிக்கு கொண்டு நான் அப்படி சொல்ல நீ வந்து இப்போ பதினஞ்சு லட்சரூபா தரேன்னு சொன்னால் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டிங்க நாளைக்கு வந்து இதே கன்னட அண்ணாமலை என்ன சொல்வார் என்ன சொல்லுவார் நான் அப்படி சொல்லுங்க நான் இப்படி தாங்க சொன்னேன் முதல் நீ பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் நீ இதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வாப்பா நான் உன்னை நம்புகிறேன் நானே உனக்கு நான் வீடு வீடாக போய் கேன்வஸ் பண்ணுறேன் நான் ஒர்ஜினால் நடந்து போகிறேன் நீயாவது யாத்திரை பாதை யாத்திரைன்னு சொல்லி காரில் யாத்திரை போகிறேன் நான் வந்து அதை ஒரு வேண்டுதலாக பண்ணுறேன் உனக்கு ஆனால் இந்த ஃப்ராடு மட்டும் பண்ணாதீங்க மக்களை ஏமாற்றி ஃப்ராடு பண்ணுற வேலையை வச்சுக்கிங்கன்னா தொலைச்சிருவோம் தமிழ்நாட்டு மக்கள் வி ஆர் வெரி வெரி ஆங்க்ரி நாங்கள் ரொம்ப கோவப்பட்டுருவோம் தமிழ்நாட்டு மக்கள் பேசிக்கலாக நல்லவர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி ஓட்டில் எலெக்ஷன் டைமில் வந்து ஏதாவது பொய் சொல்லி ஓட்டு வாங்குது என்ன வேணால் பேசுவீங்களா தொலைச்சுரும் தொலைச்சி ஓகே சார் நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் நேரத்தை உருக்கி கடத்துக்கலாம் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சன்லைன் ரிஃபைன் ஆயில் சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் உங்கள் திரையரங்குகளில்